இதே ஊருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம். வாங்க, 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தோம். ஒரு இந்த புராதன வனேஸ்வரர் கோயில் உண்மையிலே புராதனமான கோயில். என்ன காரணம்னா, இந்த கோயிலுடைய கருவறையில் அவுட்டர் வால் பார்ப்பீங்களா, கருவறை கருவறையிலுடைய தேவகோஷ்டம்னு சொல்லுவாங்க, அவுட்டர் வால் பார்த்தீங்கன்னா அதில் வந்து லிங்கோத்பவர் சிலை இருக்கும். கருவறைக்கு பின்னாடி வெளியில் லிங்கோத்பவர் இல்லை, மத்திய வழக்கமாக இது பார்ப்பீங்க, எது தட்சிணாமதி பார்ப்பீங்க, பிரம்மன் பார்ப்பீங்க, மற்றதெல்லாம் துர்கையெல்லாம் பார்ப்பீங்க, பிள்ளையாரெல்லாம் பார்ப்பீங்க. ஆனால் லிங்கோத்பவர் மட்டும் இருந்தால் அந்த ஆர்கிடெக்சரல் ஃபீச்சர்ஸில் எக்ஸ்பர்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா ஆர்கியாலஜிஸ்ட்டை போய் கேட்டிங்கன்னா, ஆமாம், அப்போ இந்த கோயிலோட வயது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் கட்டப்பட்டது வந்து ரெண்டு தான், 871 953க்குள்ளே கட்டியிருப்பாங்க. அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லப்போனால் முதலாம் ஆதித்ய தேவர் காலத்தில் இது கட்டப்பட்டது. யார் சோழ பேரரசை ஆரம்பித்தானோ, ஆரம்பித்தவன் பேர் விஜயாலய சோழத்தேவர், அவருடைய மகன் ஆதித்ய தேவர். அவருடைய காலம் அப்படி இல்லைன்னா அவருடைய மகன் முதலாம் பராந்தக தேவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ரொம்ப ரொம்ப தொன்மை. அப்படின்னா இது ஒரு 1024, அது ஒரு 100, 1124, அதுக்கு மேலே ஒரு 1144 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோயில். இது தொன்மை, முடிஞ்சிருச்சு. இந்த கோயில்களில் நிறைய குற்றங்கள் நடந்திருக்கு. அந்த குற்றங்கள் நடக்கிறத போய் பார்த்தீங்கன்னா, வருஷம் எங்கெங்கெல்லாம் நடந்துக்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த காவல் நிலையம் இருக்கிற எப்போ தோற்றுவிக்கப்பட்டது அதையும் பார்த்தீங்கன்னா, இந்த காவல் நிலையம் இருக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம் ப்ரெஸ்ஸுக்கு வரும். எப்போ ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸாக இருந்தா, இந்த இவர் மாதிரி இருக்கக்கூடாது, இவர் வந்து போலீஸுக்கு டைவ் பக்கத்திலே டைவ், இது மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது ப்ரெஸ்ஸு ப்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன, முதல்ல ஒரு தெய்வம் காணா போகுது, சோமஸ்கந்தரில் கந்தர், அப்புறம் நடராஜர் காணா போகிறார், சிவகாமி அம்ப சுந்தரி அந்த ஐடல் இந்த கோயில தான் இருந்ததுங்கிறதுக்கு டாக்குமெண்ட்ரியா இவர் கொடுத்துருக்கார். இவர் கொடுத்துருக்காருன்னா இவருக்கு நான் கொடுத்துருக்கேன், இவருக்கு நான் கொடுத்துருக்கேன், யார் கொடுத்துருக்கா, நான் கொடுத்துருக்கேன் இவருக்கு, அதனால இவருக்கு தெரியும். எனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னா, ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸ் அமெரிக்காவிலேருந்து எனக்கு வந்து ரெக்கார்ட் 2003 எனக்கு கிடைக்குது. 2003 கிடைக்கிறத போன வருஷம் அதுக்கு முன்னாடி 3 மாதம் முன்னாடி வந்து சொல்லிட்டு போனேன். இது மாதிரிலாம் இருக்கு. இது போக ஒரு தனியார் நிறுவனம் வர இந்த சிலையை ஃபோட்டோ எடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்க தான் 1959 எடுத்திருக்காங்க. இல்லை சொல்கிறேன் அது இது வெளிநாட்டுக்கு போயிடுது. வெளிநாட்டுக்கு போகிற எல்லாமே கிட்டத்தட்ட 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நடக்கப்பட்ட குற்றங்கள். இன்னும் சொல்லப்போனால் 50 வருடத்துக்கு முன்னால் தான் எழுதியிருக்காரு. 50 வருடத்துக்கு முன்னாடி நடந்த குற்றம், இவ்வளோ குற்றத்தை பார்க்கறது ரொம்ப, நேற்று நடந்த முந்தானத்தில் நடந்த கேஸையே கண்டுபிடிக்க போலீஸ் என்ன செய்கிறாங்க, தடுமாறுறாக திணறாக, கொலைகளை பிடிக்கிறது போன வருஷத்தே தடுமாறுறாங்க. நம்ம சொல்றது வந்து 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறதா இருந்தா சாட்சிகள் யாருமே கிடையாது. அதனால தான் டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் ரொம்ப முக்கியம். இப்போ அவர்த்த கேள்விக்கு, இந்த சிலை அந்த கோயிலில் தான் இருந்துச்சா இல்லையா, அதை எப்படி சொல்றீங்க அப்படின்னா, 1959 ஜூன் மாதம் தனியார் நிறுவனம் அவங்க வந்து இதில் ஃபோட்டோ எடுத்திருக்கு. அந்த ஃபோட்டோ காப்பி, அந்த ஃபோட்டோ காப்பி தனியார் நிறுவனம் எடுத்தது வந்து இந்த இருக்கு பாருங்க. இவங்க யாருமே இல்லை, பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவ நிறுவனம் அது எடுத்திருக்கு. நம்பர்லாம் பாருங்க, நல்லா பார்த்துருக்கு, மெதுவா நல்லா பொறுமையாக பாருங்க. இவங்க 1959 எடுத்தப்பட்ட ஃபோட்டோ இது, ஜூன் மாதம், பொறுமையாக இருங்க, கேட்டுக்கிடுங்க, மனசில் வச்சுக்கிடுங்க, கடைசியில் கேளுங்க. இது 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 இந்த இந்த ஃபோட்டோ காப்பி இங்கேருந்து வரல, நம்ம நம்மளுக்கு கிடைச்ச சோர்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து அது ஃபோட்டோ இருக்கு. இது அமெரிக்காவில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோ. இது ரெண்டும் எக்ஸாக்டாக ஒன்றா இருக்கும், அப்சல்யூட் பர்டிகுலர்ஸ் ரெண்டும் இருக்கும். இப்போ இந்த நடராஜர் இவர் தான் காணா போய் திருப்பி கண்டுபிடிச்சதாக கோயிலில் சொல்கிறாங்க. எனக்கு கிடைச்ச தகவல் இதெல்லாம் பழசு, அது வேண்டாம். மொத்தத்தில் இந்த தெய்வத்தை தான் நம்ம பார்க்குறோம். இது பேர் சிவகாம சுந்தரின்னு சொல்லுவாங்க, கன்சார்ட். அவங்க வெளிநாட்டில் இப்போ இருக்காது. இதுதான் முக்கியமான நாட்டம் உங்களுக்கு வேண்டியது. வெளிநாட்டில் இருக்கா இல்லையா அப்படின்னா, நல்லத்தை பின்னாடி கொஞ்சம் வாங்க. தெய்வ சத்தியம் 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 வெளிநாட்டில் இருக்காங்க. சத்தியம் சத்தியம் 30 வருஷம் போலீஸ்லேருந்து வெளியே வந்திருக்கிறேன். முழுக்க முழுக்க திருப்தியான பிறகுதான் இந்த இதில் உள்ளே இறங்குறேன். இந்த கோயிலுக்கு இந்த ஊர்க்காரன் நான் இல்லை, வெளிநாட்டிலேருந்து சென்னையிலேருந்து நான் வர்றேன். வேற பாண்டி இது திண்டுக்கல்ல முடிச்சுக்கிட்டு இப்போ வர்றேன். நாளைக்கு இன்னொரு கோயிலுக்கு போகிறேன், ஐயம்பேட்டை சைடு ஒரு கோயிலுக்கு போகிறேன். இது உண்மையிலே தெய்வத்தின் சத்தியம் 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 அது அங்கே இருக்குது. அப்படின்னா இந்த ஊரில் நான் இவர்களை சொன்னால் கோச்சிக்கிடுவாங்க. இந்த ஊரில் ஒருவேளை நான் பிறந்திருக்கேன்னு வச்சுக்கிட்டுங்களேன். நான் பிறந்து பெரிய எனக்கு ஒரு 60-70 வயசுன்னா, எங்கள் வீட்டில் பிறந்த ஒரு பிள்ளை பெண் பிள்ளையை களவாடி கொண்டு போய் அமெரிக்காவில் ஏலத்தில் விடுறா, அப்படி வச்சுக்கிடுங்க. வேளத்தில் புள்ளியை உட்கார வச்சுருக்காங்கன்னா நான் வயிறு இல்லை, வயிறோடு எப்படி சாப்பிட முடியுமா, என்னால் தூங்க முடியுமா அப்படின்னா, அம்மா வேற இல்லை, தங்கச்சி வேற இல்லை, மக வேற, இவர்களுக்கெல்லாம் மேலே இறைவன் அண்ட் இறைவன். நம்ம சமுதாயத்தில் நம்ம சைவத்தில் அப்படி இருக்கும். இதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த ஊர்க்காரருக்கு. இந்த ஊர்க்காரர் நல்ல ஒற்றுமையாக நிறையா வந்திருக்காங்க. ஒற்றுமையை பார்த்திங்கன்னா பிரமாதமான இது மாதிரி ஒற்றுமை எங்கேயுமே பார்க்க முடியாது. மொத்தம் கிட்டத்தட்ட 100,000 பேர் இருப்பாங்க, வந்திருக்கிறது 20 பேர் வந்திருக்காங்க. ரொம்ப அருமையான ஒற்றுமை, பாராட்டத்தக்க ஒற்றுமை இருக்கட்டும். இது ஏற்கனவே முந்தானத்துக்கே நான் சொல்லிட்டேன்.
ஏற்கனவே முன்னாடி சொல்கிறேன், எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன வந்திருக்காரா? வர்றதில்லை. ஊர் தலைவர் வந்திருக்காரா? நோ ஆப்சென்ட். அவங்க என்ன கட்சின்னு எனக்கு தெரியவே தெரியாது. டிஎம்கே காரங்க யாரும் வந்திருக்காங்களா? ஒரு ஆள் வரமாட்டாங்க. ஏன்னா இந்த தெய்வ விக்கிரத்தை திருப்பி இங்கே கொண்டு வர்றதுக்கு அவங்க மனசில் இடம் இல்லை.